ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணக்காக சரிப்பாங்கிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா துண்டு துண்டமாக கட் பண்ணி தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு வேணும். அதனால் ஒரு 7 வரமிளகாய் வச்சுருக்கேன், தனியா ஒரு 2 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம தேங்காய் வச்சு அரைச்சி இந்த கூட்டு பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் துவரம், கடலப்பருப்பு, கடலை, ராஜ்மா மூணுத்தையுமே குக்கரில் வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து இருக்கு, ரெடியாக இருக்குது. இதை போட்டு தான் பண்ண போகிறோம். இது இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணிட்டேன். இப்போ திறம்பாடி கொட்டணும். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் கரமதி இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குன்றதுனால நான் வந்து கவர் பண்ணலை, புளிப்பு கூட்டு மட்டும் கவர் பண்ணுறேன். இப்போது மோர் குழம்புக்கு திறம்பாடி கொட்டிட்டு நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம். இப்போது மோர் குழம்புக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரே வானாவாக ஆகும், அதனால தான் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொட்டிட்டோம்னா நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போது நம்ம இந்த சாமானை வறுத்துட்டு கத்திரிக்காயை வதக்கிட்டோன்னா புளிப்பு கூட்டு பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரியது. இப்போ அதை அடுத்து எடுத்து அப்படியே நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. ஒரு வானால் எண்ணெய் குத்திட்டு இருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாமான்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம புளியும் தேங்காயும் வச்சு அரைக்க போகிறோம். நம்மளோட வெண்டைக்காய் கரம்பு ரெடி ஆகிடுது, எடுத்து வச்சுட்டோம் பாத்திரத்தில். இப்போ இதுலேருந்து பெரும் மோர் குழம்பு தான் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் இந்த கரம்பதியை ரெண்டு எடுத்து தானாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை மாற்றிக்கலாம். வறுத்துன்றதை மிக்சி ஜாரில் மாற்றிண்டாச்சு. இப்போது நம்ம வந்து கத்திரிக்காயை இதில் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு வானாக குத்தி அதில் எப்பவும் போல் ஒரு முட்டை எண்ணெய் குத்திட்டுருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. இப்போது சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கூட்டுக்கு நம்ம லாஸ்ட்டாக தான் திறம்பருவோம். இப்போ இது இப்போ இப்படி செய்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் எண்ணெயிலேயே பெருங்காயம் போட்டால் வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வந்து பெருங்காயம், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுன்ட்டு இப்போது உளுத்தம்பருப்பு வறுபட்ட உடனே இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன், நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நான் அதை அரைச்சி வரப்போகிறேன். இப்போது இதை நல்லா நம்ம அரைச்சிட்டோம் தேங்காய் சேர்த்து. இப்போது இதுவும் நல்லா வதங்கிட்டு இதுக்கு இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பு கூட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பை சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி குத்திக்கலாம். இது குத்திக்கலாம். குத்தின்ட்டு இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். குக்கர்லேயே வச்சோன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சிரும், அதனால தான் கத்திரிக்காய் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் தனியாக வதக்கின்ட்டேன். அது நல்லா வதக்கின்றது. இப்போது நம்ம ராஜ்மாவும் கருப்பு கடலையும் வேக வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, குக்கரில் ராஜ்மா, கடலை ரெண்டுமே வச்சுட்டா நல்லா ரெண்டுமே மாவாக தழுகாயிடுத்து. இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற ஜலத்தோடவே அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒன்று மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நறக்காத மாதிரி இருக்குது, கலர் வராத மாதிரி இருக்குது, அதனால் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒன்று சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி சேர்ந்து நம்ம பச்சையாக புளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கணும், புளி வாசனை போக கொதிக்கணும். கொதிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அதனால்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள். அதான் இன்றைக்கி நம்ம அதில் பண்ணுற தளிகையை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இது வேறு மெத்தடு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது இப்போது கொதிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
கூட்டு எப்படி கொதிக்கிறது பார்த்திங்களா. இப்போ நம்ம அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிக்கலாம். தூவிந்து நல்லா கலரி விட்டு அதை பாருங்கள் கரண்டி கரண்டியாக இருக்கா, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடம் வெத்தல் அப்பளம் எது வேணாலும் பொறிச்சிக்கலாம், இல்லை வெறுமையே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். காய் தொட்டுண்டு நான் வந்து வடம் காய்ச்சினாலும் காய்ச்சுவேன், சொல்ல முடியாது. அந்த மாதிரி கரண்டி கரண்டியாக இருக்கணும், சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி திறம் பாரிட்டோம், எப்போவுமே நம்ம லாஸ்ட்டில் தான் திறம் பாருவோம், இந்த தடவை ஃபஸ்ட்லேயே திறம் பாரிட்டோம். இதோட இப்போது இதில் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளோட கூட்டை வானாலேருந்து பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளுக்கு கத்திரிக்காய் கூட்டு கூட கருப்பு கடலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதுக்கப்புறம் ராஜ்மாவும் சேர்த்துருக்கோம், ஹெல்த்தியானது தான் இது. குழந்தைங்களுக்கு சாதத்தில் சுட சுட சாதத்தில் கலந்து போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஊட்டி விட்டா சாப்பிட்ருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.